கெட்ட குணங்கள் தாக்காமல் இருக்க அவ்வப்போது பொறாமை கோபம் எல்லாம் வரத்தான் செய்யும். சண்டைக்கு போவோமா, சுவரில் திட்டி எழுதுவோமா என்று தோன்றும். ஆனால் இதுகளில் புத்தி போனால் படிப்பு கெட்டு போகும், நல்ல பெயரும் எடுக்க முடியாது. இதற்காகத்தான் தினமும் எழுந்தவுடனும் இரவு தூங்கும் முன்பும் சுவாமியை பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்மை உருட்டி தள்ளுகிற மாதிரி பெரிய காற்று அடித்தால் தூணை போய் பிடித்து கொள்கிறோம் அல்லவா? அதே மாதிரி கோபம் பொறாமை முதலிய கெட்ட குணங்கள் நம்மை தாக்குகிற போது அம்மையப்பனாக இருக்கிற சுவாமியை பிடித்து கொள்ள வேண்டும். நாம் விழாமல் அவர் காப்பார். வேலை தோறும் 5 நிமிஷம் வேண்டுதல். அதனால் இன்றிலிருந்து தினமும் 2 வேளை 5 5 நிமிஷம் சுவாமியை அம்மையப்பனாக நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்கள். நான் கெட்ட வழி போகக்கூடாது, எனக்கு நல்ல புத்தி தா என்று அன்போடு சந்தோஷமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். இதனால் நல்ல மனம், உறுதியான புத்தி, படிப்பிலே பாஸ், பிறகு உயர்ந்த உத்தியோகம், பிறர் எல்லாருக்கும் உபகாரமான நல்ல வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு ஏற்படட்டும். அரோஹரா. ஆரம்பத்தில் பார்வதி என்று ஒரு தாயாரை சொன்னேன். அவளுக்கு பதி கணவர் பரமசிவன். பார்வதி பதி என்கிற அவரே உலகுக்கெல்லாம் தகப்பனார். பெரிய தெய்வமானதால் அவருக்கு மகாதேவன் என்றும் பெயர். உங்களை போல் ஒரு குழந்தை அவரை ஹரஹரா என்று பெயரை சொல்லி ஓயாமல் வழிபட்டு வந்தது. அந்த குழந்தைக்கு ஞான சம்பந்தர் என்று பெயர். இந்த குழந்தை ஊர் ஊராக ஹரஹர என்று சொல்லி கொண்டு போவதை பார்த்து எல்லா ஜனங்களும் அரோஹரா என்று கோஷம் போட்டார்கள். அந்த காலத்தில் உலகத்தில் இருந்த கெட்டதெல்லாம் அந்த கோஷத்தில் ஓடி போய்விட்டது. வையம் அதாவது உலகம் துயர் தீர்ந்தது, அதாவது கஷ்டமே இல்லாமல் ஆயிற்று. என்றைக்கும் இதே மாதிரி ஹரஹர சப்தம் எழும்பிக் கொண்டே இருக்கட்டும், அதனால் உலகத்தின் கஷ்டங்கள் எல்லாம் போகட்டும் என்று சம்பந்த குழந்தை தேவாரம் பாடிற்று. அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அரண் என்றால் ஹரன், ஹரன் என்றால் சிவன். இப்போது நான் நம பார்வதி பதையே என்று சொல்வேன். உடனே நீங்கள் அம்மையான பார்வதியையும் அவள் பத்தியான நம் அப்பா பரமசிவனையும் நினைத்து கொன்று அன்றைக்கு அந்த குழந்தை சொன்ன மாதிரியே பக்தியோடு ஹரஹர மகாதேவா என்று சொல்ல வேண்டும். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா.